ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். ஒரு நாள் திடீர்னு வந்து என்னை வச்சு படம் எடுக்க மாட்டியாப்பா அப்படின்னு வந்து நான் ஏதோ தமிழ்ச்சுக்கு சொல்கிறேன் அவங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிட்டேன். ஆனால் திடீர்னு வந்து திரும்பவும் வந்து சொன்னோன்னா என்னப்பா உனக்கு அப்படின்னு கேட்டால் நான் நடிக்கணும்ப்பா, குறிப்பாக வந்து ஒரு வார பத்திரிகை நிறைய பேருக்கு தெரியாத லாரின் கீழே மாட்டின தகர டப்பா மாதிரி ஒரு முக அப்படின்னு ஹீரோவோட முகத்தை வந்து எடுத்த உடனே அதை முன்னணி வார பத்திரிகை அதை படிச்சுட்டு படத்தை பற்றி எழுதுனா கூட பரவாயில்ல, ஒரு ஹீரோவை பற்றி எழுதினோடனே அழ ஆரம்பித்து மூணு நாளாக வீட்டை விட்டு வெளியாகிறப்போ அப்போ தான் எஸ்எஸ்சி போய் சொல்கிறாரு, இதையெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உனக்கு இருக்கும், இதெல்லாம் வரதான் செய்யும். ஆனாலும் ஒரு தந்தையாக அவருக்கு வந்து அந்த கோபம் இருந்து ஒரு 50-60 பேரோட போய் அந்த பத்திரிகை ஆஃபீஸ் முன்னாடி கலாட்டெல்லாம் பண்ணியிருக்காரு. அவங்கள மறுப்பு எழுத வச்சு இன்றைக்கு வரைக்கும் விஜய் வீட்டில் வந்து அந்த விமர்சனத்தை வந்து ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுருக்காரு. ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பார்த்துட்டு சௌத்ரி சார்கிட்ட போய், சார் இது ஒரு விஜய் சாரோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் உட்காந்துருக்காருன்னா அவர் எழுந்து வந்து, சார் என்ன சார் நீங்கள் பாட்டு வந்து உட்காந்துட்ருக்கீங்க, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நீங்கள் நேராக உள்ளே வந்துருக்கணும், இல்லை சார் இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பையனுக்காக இப்படி உட்காந்துருந்தா தப்பு இல்லை சார் அப்படின்னு அந்த சொன்ன வார்த்தை வந்து சௌத்ரிக்கு வந்து இதுவாக இருக்குது. அவர் தான் உள்ளே கூப்பிட்டு உங்கள் கதையை வந்து இவரை வச்சு இவர் சன்னை வச்சு எடுங்க அப்படின்னு விக்ரமனுக்கு கொஞ்சம் ஜெர்க் ஆகுது. என்னடா அது நம்ம வந்து முரளி இந்த மாதிரி ஆட்டில் அப்போ பீக்கில் இருந்தவங்களை வச்சு எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவரை கொடுக்குறாங்க அப்படின்னு. ஒரு வாரம் ஷூட்டிங் நடக்குது, டைரக்டருக்கு விஜய்க்கு சிங்கே ஆகலை, நான் சிங்கிலே போயிட்டுருக்கு, விஷயம் வந்து ஆரம்பிச்சு வச்சுருக்கே அவர் தெரியுது. ஏறி சொல்லாத ஹீரோ கிடையாது, சொல்லாத தயாரிப்பாளர் கிடையாது. என்னென்னா வந்து கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு ஒரு பையன் குரலை வச்சே காதலிக்கிறாங்க. அவருடைய ஒரு திருமண அறிவிப்புக்கு வந்து ஆதித்யா ஹோட்டல் வடபழனியில் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தார், அவரும் கலந்துக்கிட்டாரு. அப்போ சும்மா அந்த காதல் திருமணமாக அதுன்னு கேட்டதுக்கே வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாப்ல, டென்ஷன் ஆகப்பறம் எஸ்எஸ்சி வந்து அதை இது பண்ணிட்டாரு. ஆகாயம் தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் செய்யாறு பாலு சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இன்னைக்கு எஸ்ஏசி அவர்களோட கைக்குள்ளே இருந்தவர் இன்னைக்கு தமிழகத்துக்குள்ள கைக்குள்ள வர அளவுக்கு இன்னைக்கு இளைய தளபதியாக இன்னைக்கு தளபதியாக உயர்ந்திருக்காரு விஜய் அவர்கள். ஆனால் அவர் சந்திக்காத அவமானங்கள் கிடையாது, அவர் பார்க்காத வெற்றி கிடையாது, தோல்வி கிடையாது. அவரை பற்றி சொல்லுங்க சார். உண்மையை வந்து எல்லா துறையிலையும் வந்து எந்த வெற்றியாளராக இருந்தாலும் வெற்றி வந்து உடனே வந்து கையில் வந்து கிடைச்சிருக்கும். ஒரு சிலர் தான், லட்சத்தில் ஒருவருக்கு தான் வந்து உடனே வந்து ஒரு வெற்றி வந்து கையில் கிடச்சிடும். அதுக்கும் வந்து இது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஒரு விஷயம், அதையும் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு. போன ஜென்மத்தில் வந்து அந்த எல்லையை வந்து அடைய முடியாமல் இறந்து போகிறவங்களுக்கு வந்து அடுத்த ஜென்மத்தில் வந்து அது ஈஸியாக கிடச்சிடும், வங்கியில் வந்து டெபாசிட் பண்ணி வச்ச மாதிரி அப்படின்ற ஒரு தகவலும் இருக்காது. அதனால தான் சீக்கிரமாக அந்த சச்சின் டெண்டுல்கர்லாம் உடனே வந்து இதுவாகிடுறாங்கல்ல, ஏஆர் ரகுமான் இவங்கெல்லாம் விட்ட குறைன்றீங்க, போன ஜென்மத்தை விட்ட குறை அப்படின்வாங்க. ஆனால் நிறைய வெற்றியாளர்களுடைய பின்னணியில் பார்த்தீங்கன்னா அவமானங்கள், அதை தாண்டிய கஷ்டங்கள், இது எல்லாம் வந்து பாதிலே பிச்சுன்னு ஓடாமல் இருக்கிறது, இதெல்லாம் கூட முக்கியம். டார்ச்சர் தாங்க முடியாது, போயா இதுவாகுது அதுவாகன்னு ஓடி போனவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க பாதையில் விட்டுட்டு. இதெல்லாம் வந்து அந்த வெற்றி வந்து கவனிச்சுட்டு இருக்கும் பொழுது அப்படிதான் வந்து விஜய் நடிக்க வரப்போறாருன்னு வந்து எஸ்இஎஸ்சிக்கு பெரிய ஆச்சரியம். அவர்கிட்ட கேட்டதே, ஏன்னா எஸ்எஸ்சி அதை துளி கூட நினைக்கல அப்படின்னு பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு, எங்கிட்டையும் அவர் பேசியிருக்காரு. ஒரு நாள் திடீர்னு வந்து என்னை வச்சு படம் எடுக்க மாட்டியாப்பா அப்படின்னு வந்து நான் ஏதோ தமிழ்ச்சுக்கு சொல்கிறேன் அவங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிட்டேன். ஆனால் திடீர்னு வந்து திரும்பவும் வந்து சொன்னோன்னா என்னப்பா உனக்கு அப்படின்னு கேட்டால் நான் நடிக்கணும்பா அப்படின்னா, அவர் என்ன நினச்சிருக்காருன்னா ஒரு நடிகனாக வந்து சக்ஸஸ்ஃபுல் பண்ணி நிற்க முடியுமா, சினிமாவில் அவர் எவ்வளோ பேரை பார்த்துட்டு வந்துட்டாரு, அதெல்லாம் தாங்க முடியுமா விஜயால அப்படின்ற ஒரு தந்தையாக ஒரு இயக்குனராக சினிமாவே நன்றாக புரிஞ்சவராக ஒரு விஷயத்துக்குள்ளே வராரு. திரும்ப அவர் வந்து விட்டுறாரு, விட்ட பிறகு அவன் அம்மா கிட்ட போயிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணி யாராருக்கும் படம் எடுக்கிறாரு என்னை வச்சு படம் எடுக்க மாட்டாருன்னு அவன் பையன் தான் ஆசைப்படுறான், டிகிரி தான் முடிச்சுட்டானே அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து சரிவா இந்த ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா தொடர்ந்து நடி, இல்லை அப்படின்னா வேற ஏதாவது ஒரு ஜாபுக்கு போகலாம், வேற ஏதாவது இது பண்ணலாம் அப்படின்னு தான் அவர் எஸ்எஸ்சியோடைய முடிவு அது. அதனால தான் பார்த்தீங்கன்னா முதல் படம் வந்து நாளைய தீர்ப்பு அதை எடுக்கும்பொழுது வந்து அவருக்கே ஒரு பாணியில் அதை எடுத்தார். எடுத்த அந்த படம் வந்தப்போ கடுமையான விமர்சனம்னு கூட சொல்ல முடியாது, அப்படி ஒரு விமர்சனம் எந்த பக்கம் வேணாலும் துவைக்கிறாங்க. படம் நல்ல படம் தான், அது உருவக்கேலியை வச்சு உருவக்கேலி எனக்கு தந்து தமிழ் சினிமாவில் அதிகமாக உருவக்கேலியில் பாதிக்கப்பட்டவர் விஜயாகத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். குறிப்பாக வந்து ஒரு வார பத்திரிகை நிறைய பேருக்கு தெரியாத லாரின் கீழே மாட்டின தகர டப்பா மாதிரி ஒரு முகம்
அப்படின்னு ஹீரோட முகத்தை வந்து எடுத்த உடனே அதை முன்னணி வார பத்திரிகை அதை படிச்சுட்டு தனியா போய் ரூம்ல போய் அழறாப்லையா விஜய் வந்து ஓன்னு அழுது ஓப்பனா அப்படியே எழுதிடுறான் அப்படியே எழுதணும் இதெல்லாம் ஒரு படமான கழுவி ஊத்தி படத்தை பத்தி எழுதினா கூட பரவாயில்ல ஒரு ஹீரோவை பத்தி எழுதின உடனே போயிட்டு அழத அழ ஆரம்பிச்சு மூணு நாளா வீட்டை விட்டு வெளியாகிறப்ப அப்பதான் எஸ்எஸ்சி போய் சொல்றாரு இதையெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உனக்கு இருக்கும் இதெல்லாம் வரதான் செய்யும் எந்த அளவுக்கு உன்னை தூட்டுறாங்களோ அந்த அளவுக்கு பாராட்டுவாங்க மறுபடியும் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க மறுபடியும் வந்து இது பண்ணுவாங்க இதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இருந்தாங்கன்னு போது ஆனாலும் ஒரு தந்தையா அவருக்கு வந்து அந்த கோபம் இருந்து ஒரு 50-60 பேரோட போய் அந்த பத்திரிகை ஆபீஸ் முன்னாடி கலாட்டாலாம் பண்ணியிருக்காரு அவங்கள மறுப்பு எழுதி வச்சு இன்றைக்கு வரைக்கும் விஜய் வீட்டில் வந்து அந்த விமர்சனத்தை வந்து ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருக்காரு அந்த பேப்பர் கட் அது வந்து ஒரு பெரிய மோட்டிவா எடுத்துக்கிட்டு மாத்தி வச்சிருக்காரு அதன் பிறகு தொடர்ந்து வந்து அந்த படம் ஒரு சுமாரான படம் மகனுக்கு வாய்ப்போர்னு பார்த்தா வரல சரி நாமளே எடுப்போம் அப்படின்னு தான் படங்கள்லாம் எடுக்கிறாரு ரசிகன் அது இதுன்ட்டு எடுக்கிறாரு எழுந்தப்போ வந்து விமர்சனம் வருது இது மாதிரின்ட்டு அப்பாவே வந்து பையனை வச்சு அடல் கண்டென்ட் படமா எடுக்கிறாரு நாளை தீர்ப்புக்கு பிறகு ஒரு 6 படம் அப்படி வந்துகிட்டே இருந்தது வந்து குறிப்பாக ஒரு படத்துல வந்து இந்த மாமியாருக்கு சோப்பு போடுற மாதிரி ஒரு காட்சி வந்தது என்ன வேற ஏதாவது அவர் என்ன நினைச்சாரு ஒரு இளைஞர்கிட்ட போயிட்டு இந்த பையனை சேர்த்துருவோம் நம்ம இவரை கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்ற ஒரு விதத்தில் அவர் எடுத்தார் அது நெகட்டிவா ஆகி நடிக்க வராது இவருக்கு நடிக்க தெரியாது இது மாதிரி தான் படம் வரும் அப்பாவே படம் எடுப்பாருன்னு இந்த 90 காலகட்டங்களில் வந்து பெரிய ஆல்பம் அப்பெல்லாம் வந்து இந்த சினிமா சான்ஸ் கேட்குறவங்களாம் வந்து ஆல்பத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பத்திரிகை ஆஃபீஸ் ஒவ்வொரு தயாரிப்பாளர் நிறுவனமாக இருப்பாங்க டைரக்டர் வீட்டில் நிற்பாங்க இவரே ஒரு ஆல்பத்தை ரெடி பண்ணி போயிட்டு அன்றைக்கி 90களில் பிஸியாக இருந்த இயக்குநர்கள் எனக்குறைய இவருக்கு ஜூனியராக தான் இருப்பாங்க எல்லாரும் இது இப்போ போனப்போ இவருக்கு அவமான ஏற்பட்டிருக்கு சமீபத்தில் நடந்த ஒரு விழாவில் கூட சொல்லியிருந்தார் வெளியே போய் நின்றுட்டு இருந்தேன் ஆமா வெளியே போய் நின்றுருந்தேன் இன்னைக்கு வந்து விஜய் கூட நடிக்கணும்னு இவ்வளோ டைரக்டர்ஸ் வந்து விரும்புகிறாங்க அன்னைக்கு வந்து அவங்கள சொல்ல 90களில் வந்து விஜய் வச்சு எடுக்க மறுத்தவங்க இயக்குநர்கள் அப்படின்னு ஓப்பனாகவே சொன்னார் வந்து அதுதான் நடந்தது ஒன்று போனால் வந்து எங்கிட்டே சொன்னார் சார் நீங்களே பெரிய டைரக்டர்னு வாங்கலாம் சார் இல்லை சார் நான் மூணு படம் கம்மிட் ஆகியிருக்கேன் சார்னு ஆனால் ஒரு படம் தான் முன்ன விசாரிச்சதையும் அவர் ஒரு படம் தான் பண்ணியிருக்காருன்னு ஒரு சில பேர் வந்து அந்த ஆல்பத்தை கூட பிரித்து கூட கட்ரஸ் கூட பார்க்கலையா அந்த நேரம் தான் விஜய்க்கு இந்த நடிக்க தெரியாத இந்த விமர்சனம் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு பாதிப்பை உண்டாக்கி அப்பொழுது கோடம்பாக்கத்தினுடைய வேடந்தாக்களாக இருந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து நார்த் போக் ரோடு அந்த முனையில் மந்த்ரா அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தது அதனுடைய அலுவலகம் உள்ளே ஒரு 20 பேர் உட்காந்துருப்பாங்க வெளியே ஒரு 20 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அங்கே இருக்கிற டீ கடையாண்ட ஒரு 30-40 பேர் உட்காந்துருப்பாங்க இப்போ இந்த ரெசிடென்சி டவர்னு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டல் இல்லாத சமயத்தில் அது ஒரு வீடு அது ஓகே அது தள்ளிலாம் உட்காந்துட்டு இருப்பாங்க என்னென்னா புதியவர்களுக்கான ஒரு வேடந்தாங்கள் அது உண்மையாக அவ்வளோ டைரக்டர்ஸ் அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு அவ்வளோ பெரிய உள்ளே இறக்குனது அந்த கம்பெனி தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு போய் அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க அதே போல் ஒரு ஆல்பத்தை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு அவங்க அது அந்த காலகட்டங்களில் ரொம்ப பிஸியாக இருக்கும் அந்த ஆஃபீஸு போகிறத்தும் வரத்தும் யார் வராங்க போகிறாங்கன்னு தெரியாது டக்குன்னு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பார்த்துட்டு சௌத்ரி சார்கிட்ட போய் சார் இது ஒரு விஜய் சாரோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் உட்காந்துட்டுருக்காருன்னு அவர் எழுந்து வந்து சார் என்ன சார் நீங்கள் பாட்டு வந்து உட்காந்துட்டுருக்கீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நீங்கள் நேரம் உள்ளே வந்துருக்கணும் இல்லை சார் இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பையனுக்காக இப்படி உட்காந்துருந்தா தப்பு இல்லை சார் அப்படின்னு அந்த சொன்ன வார்த்தை வந்து சௌத்ரிக்கு வந்து இதுவாகிருக்குது அவர் தான் உள்ளே கூப்பிட்டு பக்கத்து ரூமில் வந்து ஒரு படத்துக்கான டிஸ்கஷன் நடந்துருக்கு அவரை கூப்பிடுங்க அந்த டைரக்டர்ன்றார் அவர் தான் விக்ரமன் புது வசந்தம் பண்ணிவிட்டு இன்னொரு படத்துக்கான டிஸ்கஷன் ஆக்சுவலாக அந்த படத்தை வந்து முரளியை வச்சு எடுக்கணும்னு அவர் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அதனால விக்ரமன் சார் பையன் தெரியலையே அப்படின்னே சார் தெரியும் சார் நடிச்சிருக்காரு உங்கள் கதையை வந்து இவரை வச்சு இவர் சன்னை வச்சு எடுங்க அப்படின்னு விக்ரமனுக்கு கொஞ்சம் ஜெர்க்காகுது என்னடா அது நம்ம வந்து முரளி இந்த மாதிரி ஆட்டில் அப்போ பீக்கில் இருந்தவங்களை வச்சு எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவரை கொடுக்குறாங்க அப்படின்னு புது சௌத்ரி வந்து ஆர்பி சௌத்ரி அவர்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் கேஎஸ் ரவிக்குமார் விக்ரமன் லிங்குசாமி இவங்களாம் முதலாளின்னு தான் கூப்பிடுவாங்க சார்லாம் சொல்ல மாட்டாங்க மேடையிலே வந்து சௌத்ரி முதலாளிக்கு வணக்கம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆர்பி சௌத்ரி முதலாளிக்கு வணக்கம்னு சொல்லுவாங்க அப்போது முதலாளி சொல்லிட்டாரு அப்படின்னு வந்துட்டார் அந்த படம் தான் பூவே உனக்காக ஒரு வாரம் ஷூட்டிங் நடக்குது டைரக்டருக்கும் விஜய்க்கும் சிங்கே ஆகலை நான் சிங்கிலே போயிட்டுருக்கு விஷயம் வந்து ஆர்பி சௌத்ரிக்கு அவர் தெரியுது பாட்டுக்கு வராரு டைரக்டர் கேட்குற உனக்குன்னா பிரச்சனைன்னு கேட்குறாரு சார் அப்படின்னாரு உன் கதை வலுவான கதை அதில் நம்பிக்கை இருக்குல்ல யார் நடித்தாலும் அந்த கதை இட்டாகல கண்டிப்பாக சார் அப்போ இவரை வச்சு பண்ணணும்னு தான் விக்ரமனுக்கு தெரிய வருது ஆஹா நம்ம கதை மேலே ஒரு தயாரிப்பாளர் எவ்வளோ நம்பிக்கையாக இருந்திருக்கிறாருன்னு சொல்லி அதன் பிறகு விஜய்க்கும் விக்ரமனுக்குமான ஒரு கெமிஸ்ட்ரி வந்து இதுவாகுது அந்த படம் ரிலீஸ் ஆகுது சூப்பர் டூப்பர் ஹிட்டு உனக்கு பட்டி தொட்டி எங்கே பட்டையை கலப்புது யாரெல்லாம் விஜய்க்கு நடிக்க தெரியாது மாமியாருக்கு சோப்பு போட்டவங்க அப்படின்லாம் விமர்சனம் பேசினவர்கள் எழுதியவர்கள் எல்லாம் அப்படியே உல்ட்டாவாக எழுதுகிறாங்க ஒரு தரமான படத்தில் ஒரு தரமான நடிப்பை வந்து
விஜய் கொடுத்துருக்கன் அப்படியே புரட்டி போடுது விஜய்க்கு வந்து. நல்ல கதைகள்லாம் விஜய் தேடி வருது. குறிப்பாக அதில் வந்து அந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மேலே அவருக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி உணர்வு. அவர் என்ன சொல்கிறது, அவங்களுடைய 100வது படத்தை இவர் தான் வந்து கால்ஷீட்டு போய் முன்னரே கொடுத்துட்டார். இன்றைக்கி விஜய் கால்ஷீட் வந்து ஒரு பெரிய குதிரை கொம்பு அது. கண்டிப்பாக அவ்வளோ கார்பரேட் நிறுவனங்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் தனக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் கொடுத்தவர் அவர் தான், அதை மறக்கக்கூடாது. ஏன்னா அதை அதை தாண்டி அதன் பிறகு துல்லாத மனம் துல்லம், லவ் டுடே, ஜில்லா, இதெல்லாம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்லேருந்து வந்த படங்கள் தான். இப்போ துல்லாத மனம் துல்லுலாம் வந்து இவருக்கு கதையை வந்து சூஸ் பண்ணி கொண்டு வந்தவர். குறிப்பாக துல்லாத மனம் துல்லம் எப்படி வந்ததுன்னு அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்குது. எழில் வந்து சொந்த ஒரு நாகப்பட்டினம், அவர் வந்து அசிஸ்டண்ட்டாக பார்த்திமங்கிட்ட வேலை பார்க்குறாரு. அப்புறம் ராஜ்கண்ணை வச்சு மாணிக்கம்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்தில் வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுறாரு. வெளியே வராரு, வெளியே வந்து தனியாக படம் பண்ணும்போது தான் இந்த துல்லாத மண்ணும் துள்ளும் கதையை வந்து ஏறி சொல்லாத ஹீரோ கிடையாது, சொல்லாத தயாரிப்பாளர் கிடையாது. என்னென்னா வந்து கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு ஒரு பையன் குரலை வச்சே காதலிக்கிறாங்க. என்னையே அது நியாயம் அப்படின்றாங்க. இன்னொரு சம்பவத்தை சொல்லும்போது வந்து சிட்டி லைட்ஸ், சார்லி சாப்ளினுடைய, அப்படியே சிட்டி லைட்ஸ் கொண்டு வந்து இங்கே கதையை சொல்கிறாங்க. முழு கதையும் கேட்காம, ஆனால் இன்ஸ்பயர் வந்து சிட்டி லைட்ஸோடைய இன்ஸ்பயர் தான் அது. ஆனால் முழு கதையும் அப்படி கிடையாது, முழு கதையும் அப்படி கிடையாது. ஆனால் யாருக்கும் கேட்கறதுக்கு முதல் சொன்னவனே இப்படி இது பண்ணிடுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து திரும்ப நாகப்பட்டினத்துக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்பொழுது வடிவேல் அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வர்றார். ஓரளவுக்கு வளர்ந்துட்டு வடிவேல் வந்து ஒரு நட்பாக வராரு, அவர் பேசுறது இது பண்ணுறது. ஒரு நாள் வடிவேல் கிட்ட இந்த கதையை சொல்கிறாரு, ஆனால் பெரிய பிரமாதமாக இருக்குது அப்படின்னு, உங்களை ஹீரோவை போட்டு பண்ணான்னு. அவர் கொஞ்சம் தயக்கம் வருது, பண்ண முடியுமான்னு. என் கதை மேலே பயங்கர நம்பிக்கை இருக்குதுங்க, வாங்க போகலாம்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் போய் சொல்கிறார் கதையை. ஆனால் கேட்குறாங்க, சரி யார்கிட்ட நீங்கள் கால் ஷீட் வாங்கி வச்சு யார் வச்சு பண்ணலான்னு. பின்னாடி நிற்கிற வடிவேலை கையை காமிச்சிருக்காரு, ரெண்டு பேரையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருக்காங்க. அந்த வெளியே தள்ளினோடனே எந்த காமெடி நடிகரை வச்சு இந்த படத்தை எடுக்கலான்னு முடிவு பண்ணி தோல்வியில் முடிஞ்சதோ, இன்னொரு காமெடி நடிகர் மூலமாக வந்து ஆர் பி சௌத்ரி அவர்கிட்ட இந்த கதை போகுது. அது யாருன்னா வையாபுரி. வையாபுரிக்கு இந்த கதை தெரியும். அப்போ சௌத்ரி சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் நடிச்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவர் ப்ரொடியூசராகவே இருக்க மாட்டார், யார் எல்லாருக்கிட்டையும் பேசுவார், நான் வையாபுரி எதையா நயா பண்ணிகிட்டு இருக்க அப்படி இப்படின்னு பேச, சார் எழில்னு ஒருத்தர் சார் ஒரு நல்ல கதை வச்சுன்னு தவியா நான் கூட கேட்டேன் சார், நீங்கள் ஒரே ஒரு வாய்ப்பு இருந்தால் கேளுங்க சார், நல்லா இல்லைன்னா விட்டுருங்க சார், தெரியும் நாளைக்கு வந்து ஆஃபீஸில் பார்க்க சொல்லி அப்படின்னு இவர் போய் சொல்கிறாரு. கரெக்டாக அவர் கதை பிடிச்சி போகுது, பிரமாதமான கதையாக இருக்குது. அப்போ வந்து விஜய் கால்ஷீட் வந்து இவர்கிட்ட சூப்பர் குட்டில் இருக்குது, நீ போயிட்டு விஜய்க்கு போய் கதை சொல்ல நான் வந்து சொல்லிடுறேன்ட்டு. அந்த இது சாலிகிராமம் ஸ்டேட் பேங்க் காலனி, இப்போ விஜய் ஆண்டனி இருக்கிற வீட்டில் தான் ஃபஸ்ட் விஜய் இருந்தது. போய் ஒரு கதை சொல்லிட்டு வந்துடுறாரு. 3 நாள் ஆகுது 4 நாள் ஆகுது, எந்த பதிலும் இல்லை. மறுபடியும் ஆர்பி சௌத்ரிகிட்டேருந்தே இவர்கிட்ட அழைப்பு வருது எழிலுக்கு, என்னையா ஒன்றும் சார் ஒன்றுமே பதிலே சொல்ல சார் அப்படின்னு. சரி காரில் ஏறி உட்காருட்டு இவருக்கு கூப்பிட்டுக்கிட்டு விஜய் வீட்டுக்கு போகிறாரு. பொண்ணு எஸ்எஸ்சி சார் உட்காந்துருக்காரு, சார் வாங்க சார் இப்போ தான் தம்பி உங்களை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாரு, இல்லை சார் கதை சொன்னார் நல்ல கதை தம்பி கரெக்டாக இருக்கும் அப்படின்போது விஜய் இறங்கி வந்தப்போ, சார் சில டவுட்ஸ்லாம் கேட்டுக்கலாமா அப்படின்னு, என்ன டவுட் சொன்னாலும் கேட்டுக்கோன்னு. அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து இவர்கிட்ட எழுதிக்கிட்டு ஒவ்வொரு டவுட்ஸ்க்கு சொன்னோடனே, ஓகே சார் நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு அந்த படம் வந்து இதாகுது. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த படத்துக்கு வந்து தெலுங்கில் வந்து ரைட்ஸுக்கு அவ்வளோ ஒரு முட்டல் மோதல் நடக்குது. கடைசியில் நாகார்ஜுனா வாங்கிறார் அந்த படத்தை, விஜய் கேரக்டர் நாகார்ஜுனா பண்ணுறாரு. பண்ணிருக்கும்போது ஏ சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. தயாரிக்கும் போது கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது இவர் மெட்ராஸுக்கு தகவல் வருது, சென்னைக்கு நான் ஹைதராபாத்லேருந்து என்ன பண்ணுறாரு சார் வந்து கிளைமேக்ஸை மாற்றணும்னு அடம் பிடிக்கிறாரு, ஹீரோ நடிக்க வர மாட்டேன்றாரு அப்படின்னு. அதெல்லாம் மாற்றலாம் முடியாது இப்படி அதனால் இல்லைன்னா கேமரா முன்னாடி நிற்க மாட்டேன்றாருன்னு ஃப்ளைட்டை பிடிச்சி போகிறாரு. என்ன நாகார்ஜுனா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, சார் ஒரு கலெக்டர் எப்படி சார் வந்து ரோடுக்கு வருவாங்க, அந்த பாட்டில் உங்களுக்கு தெரியல, குட்டியோட பாட்டை கேட்டு சிம்ரன் வந்து ஓடி இறங்கி வருவாங்க, அதெல்லாம் வந்து இங்கே ஆடியன்ஸ் சேர்த்துக்க மாட்டாங்க சார் அப்படின்றாரு நாகார்ஜுனா. தமிழ் ஆடியன்ஸு தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லாம் ஒரே ஆடியன்ஸ் தான், எல்லாருக்கும் வந்து ஒரே சென்டிமெண்ட் ஒரே இது இருக்குது என்ன இல்லை சார்ன்றாரு. சப்போஸ் இந்த காட்சியினால் இந்த படம் ஓடலை, இந்த ரசிகர் விரும்பலை அப்படின்னா உங்களுக்கு பேசின சம்பளத்தோட 10 மடங்கு நான் தரேன், நீங்கள் நடிங்க அப்படின்னு சொல்லி நடிச்சு முடிச்சு படம் ரிலீஸ் ஆகுது. திருப்பதி தாண்டி ஒரு டவுனில் போயிட்டு ஆரம்பிச்சு ஒருத்தர் முதல் காட்சி பார்க்குறாரு. அந்த காட்சிக்கு தேட்டரே எழுந்து கைத்தட்டுது. அந்த காட்சிக்கு வந்து அந்த தேட்டர் இங்கேன்னு இல்லை, ஆந்திரா முழுக்க எழுந்து கைத்தட்டுறாங்க. கைத்தட்டின பிறகு அப்போ தான் வந்து நாகார்ஜுனுக்கே ஒரு விஷயம் தெரிஞ்சது, ஆரம்பிச்சு ஒருத்தர் எவ்வளோ கதை ஞானம் உள்ளவர்ன்ட்டு. அங்கேருந்து ஹைதராபாத்லேருந்து ஒரு பெரிய சைஸுக்கு ஒரு ரோஜா பூ மாலை கொண்டு வந்து இங்கே அவருக்கு போட்டு, பெரிய அளவில் சார் இந்த சொல்லலன்னா எனக்கு பெரிய அது ஒரு பெரிய பிரேக்கான படம் கண்டிப்பாக. இப்படி வந்து ஒரு கதையை சூஸ் பண்ணி அதை இது பண்ணுறதுல விஜய்க்கு எப்படி ஒரு பக்க படமாக அவர் இருந்திருக்காருன்னு காரணம்
இதை தாண்டி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஆரம்பத்துலேருந்து சரி இந்த மார்க்கெட் அப்படின்ற விஷயத்தில் வந்து ஏறும் இறங்கும் சொல்ல நடிகர்களுக்கு, ஆனால் விஜய்க்கு ஒரு கட்டத்தில் அது ஏர்முகமாக தான் இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் அப்படின்றத விஜய் வந்து கீழே போனதே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறாரு? விஜய் வந்து திருமலை படத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆசிலேஷனாக வெற்றி தோல்வி இப்படியாக தான் நடிச்சிட்டு இருக்காரு. குறிப்பாக வந்து இன்னொரு படம் சொல்லணும்னா பிரிய மாடலில்னு ஒரு படம் ஞாபகம் இருக்கலாம். ஆமாம், சிம்ரன் கூட நடிப்பார். ஆக்சுவலாக அந்த படம் வந்து ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் அது. அதை எஸ் ஏ சந்திரசேகர் வாங்கிட்டு இவருக்கு என்ன ஃபேமிலி ஆடியன்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக அதை இது பண்ணுறாரு. அந்த படத்தை போய் பார்க்குறாரு தேவி ஸ்ரீ தேவின்னு ஒரு ப்ரீவியூ தியேட்டர் வந்து பார்த்துட்டு வந்து விஜய்க்கு விருப்பமே இல்லை, இல்லைப்பா இதில் நடிக்க மாட்டேன்றாரு. இல்லைப்பா நீ நடி, கண்டிப்பாக நடித்தா பெண்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமாயிடும், ஃபேமிலி ஆடியன்ஸ் அதுவாகிடும். என்னென்னா அந்த கதை வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு போயிடுவாங்க, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான் அந்த ஆன்லைன் இது. அப்புறமா ஒன்றா சேர்ந்துருவாங்க, ஒரு புரிதல் இல்லாமல். இவ்வளோதான் தெலுங்கில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அது நடிக்கவே மாட்டேன்றார். மறுபடியும் நான் ஒரு டைரக்டராக எனக்கு தெரியும் நீ நடிப்பான்றாரு. நடித்து முடித்தாச்சு. அந்த படம் வந்து ஒரு ஷோ ரெண்டு ஷோ மூணாவது ஷோவில் ஒன்றுமே இல்லை, கூட்டமே இல்லை. மூணு ஷோவில் விஜய் சொல்கிறார் நான் சொன்னேப்பா அப்படின்னு டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணுறாரு. இது ஏன் சொல்லுனா விஜயோடைய ஒரு வளர்ச்சிக்கு எஸ்எஸ்சியும் காரணம் வந்து அந்த சமயம் வந்து அவருடைய பிஆர்ஓ பிடி செல்வகுமார்னு ஒருத்தர் அவரை கூப்பிட்டு தமிழ்நாடு முழுக்க இது மாதிரி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பிரிஞ்சு மீண்டும் சேர்ந்த தம்பதிகள் ஒரு 10 பேர் வேணும் அப்படின்றாரு. எப்படி எங்கெங்கேயோ போய் அது ஒரு 10 பேரை பிடிச்சின்னு வந்துடுறாரு மறுநாள். அவங்க வந்து விஜய் முன்னாடி இந்த படத்தை பார்த்து நாங்கள் சேர்ந்தோம்னா படமும் போட்டு காமிக்கிறாங்க அவங்களுக்கு, சும்மாவும் சொல்லக்கூடாது போட்டும் காமிக்கிறாங்க ஒரு பிரிவு தியேட்டரில். அவங்க முன்னாடி கேக் வெட்டி கொண்டாடி அதை வந்து விஜய் அவங்களுக்கு வந்து பரிசுலாம் கொடுக்குற மாதிரியான ஒரு இதை கொடுத்தோன்னே அந்த படம் வந்து அடுத்த நாளில் வந்து பிக்கப் ஆகுது. இது எதுவும் சொல்ல வரேன்னா இன்றைக்கி வந்து ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. பேன் இண்டியா படம் நாங்கள் வந்து அங்கே ஹைதராபாத்தில் ப்ரொமோஷன் பண்ணோம், பாம்பேயில் ப்ரொமோஷன் பண்ணோம், அது அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க அது ப்ரொமோஷனை. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஸ்டெடியான ஒரு படங்கள் வந்து இதுதான் இந்த ஹீரோவுக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோ இல்லைனா வந்து ரொமான்டிக் ஹீரோ, இவர் வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் ஹீரோன்ற ஒரு எந்த இதுவும் இல்லாமல் போகிற போக்கில் போயிட்டு இருக்கு. ஆனால் திருமலை படம் கவிதாலயா ப்ரொடக்ஷன் அப்படியே மாற்றுது. அதற்கு காரணம் வந்து ஆக்ஷன் ஹீரோ தான் அந்த கெட்டப் அது இந்த பகுதியிலேருந்து ஒரு சிகரெட் எடுக்கிற மாதிரி. ஆமாம், எல்லாம் இதுவாகுது. அதன் பிறகு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஏறுமுகம்னு ஒரு தந்த படம் வந்து கில்லி. கில்லி தான் வந்து எவர் கிரீன், ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட உச்சத்துக்கே போய் உச்சத்துக்கே பண்ணுது. ஒரு தெலுங்கு படத்துடைய ரீமேக்காக இருந்தாலும் இங்கேயும் அந்த படத்தை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து விஜய் வந்து சம்பளமாகட்டும் அவருடைய ஓப்பனிங் ஆகட்டும் அவருடைய வேல்யூ ஆகட்டும் அப்படி வந்து நின்று போயிடுச்சு. இன்னைக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா லியோவில் வந்து அப்படி ஒரு கொண்டாட்டமாக வந்து நிற்குது. வந்து ஒரு பக்கம் வந்து படத்தில் அப்படி வளர்ந்தே வந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஸ்பீச் இன்னைக்கு அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஸ்லோகன் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பிரேக்கிங் நியூஸ்லாம் வந்து போடுறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் வளர்ந்தவர் தானே தம்பி, நீங்களாம் இப்படி கேட்கலாமா அப்படின்னு அப்போ கூட ஆயிடுச்சு. அதன் பிறகு வந்து பிரஸ் மீட் வச்சா கூட குறைஞ்ச வார்த்தையில் தான் பேசுறது, வந்து ரொம்ப அதிகமாக பேசுறதுக்கிட்ட இவருடைய டைப்பே அப்படி தான். குறிப்பாக திருச்சியில் நடந்த ஒரு பட ப்ரொமோஷன் பிரபுதேவா அவர் இருப்பாங்க, கொஸ்டின் வந்து ஏன்னா இங்கே நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா சினிமா ரிப்போர்ட்டர்ஸ் திரும்ப திரும்ப எல்லாரையும் மீட் பண்ணணுன்றதுக்காக ரொம்ப கான்ட்ரவர்சியாக யாரும் கேட்க மாட்டாங்க. இவரும் கிடையாது, பொதுவாக அவங்க பர்சனல் வாழ்க்கை சம்பளம் இதில் ரொம்ப இறங்கி போயெல்லாம் கேட்க மாட்டார். திரும்ப போய் அவங்கள ஏதோ ஒரு கட்டத்தில் மீட் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஒரு விழாவில் பார்க்க வேண்டியதாக இருக்கும், அதனால் வந்து பெரும்பாலும் இது பண்ண மாட்டாங்க. ஆனால் வெளியூர்களில் வந்து வாராஜா நீ இப்போ தானே வந்திருக்கிற, யாராக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து நாங்கள் நிருபர்னு எத்தனை அரசியல்வாதிகள் நாங்கள் கேட்டிருக்கோன்ட்டு வில்லு சமயத்தில் தான் சரமறையாக கேள்வி கேட்டு பக்கத்தில் தவிர ஒரு அதற்ற இன்றைக்கும் அந்த வீடியோ இருக்குது சைலண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு சத்தம் போட்டு அந்த கோபத்தோடைய வெளிப்பாடு. ஆனால் டோட்டலாக விஜய் வேறு விதமாக மாறினது இப்போ அந்த விருது வழங்கும் விழாவில் தான் பார்த்தேன். மாணவ மாணவர்களுக்கு வயது அதை தாண்டிய ஒரு விஷயம், 67-68 படம் வந்துட்டார், ஒரு மெச்சூர் வந்தாச்சு, அரசியல் களத்துக்குள்ளே இறங்க போகிறாரு, எல்லாத்தையும் மாறி தானே ஆகணும், இப்படியே இருந்தால் எப்படி, இப்படியாப்பட்ட விஜயா பேசுகிறாரு அப்படின்னு சமீப கால ஆடியோ லான்ச்செல்லாம் பேசியிருக்காரு. இதெல்லாம் ஒரு குட்டி கதை, இது கூட எழுதி வச்சு பேசினாரு கூட சொல்லிடலாம். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் பேசும்போது உள்ளார்ந்த ஒரு விஷயம், அந்த விழாவில் நடந்த சில சம்பவங்கள்லாம் பார்த்தப்போ அவரே ரொம்ப நெகிழ்ச்சி ஆகிட்டாரு. இன்று மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பக்கத்தில் இருக்கும்போது பையன் அந்த வரைஞ்சி கொடுத்த அந்த இதை படத்தெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கண் கலந்து ரொம்ப எமோஷனல் கேரக்டர் தான் விஜய் வந்து. அதை தவிர முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த குழந்தைங்க வந்து இப்போ ஸ்டூடெண்ட் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் போது அதை காது கொடுத்து கேட்டது, அவங்களுக்கு மைக் கொடுங்கன்னு பேச வச்சது, அவள்லாம் நின்றுட்டு இருக்கும் நின்றுட்டு இருக்கும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பேசுகிறப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து
நீங்கள் பேசுங்க. சில பேர் வந்து இதுதான் டைம் அப்படின்னா இதுக்குள்ளே முடிக்கணுன்றதுக்காக வந்து அதெல்லாம் ஒரு டென்ஷன் ஆகாமல் ஒரு கட்டத்தை அப்படியே போய் ஒரு இடத்துல சாஞ்சு போய் அப்படி நின்னது, இது எல்லாம் வந்து பழைய விஜயான்னு தோன்ற அளவுக்கு வந்து இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அப்படி தான் இருப்பார். ஆஹா, அப்படிலாம் இருக்கவே மாட்டார். கடகடன்னு ஒரு விழா முடிச்சுட்டு ஓடிடுவாப்புல, ரெண்டு ஒரு வார்த்தை தான் பேசுவார், மீடியா முன்னாடி கொஞ்சமாக தான் பேசுவார், கிளம்பிடுவாப்புல, டோட்டலாக அப்படியே மாறியிருக்காப்புல. இதுதான் அந்த அரசியல் களத்திற்குள் வரணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், தன்னை வந்து இது இதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் தான் வந்து. இதில் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது போட்டி சார். ஒரு போட்டி நடிகர் இல்லாமல் வந்து ஒரு ஆள் வர முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். உண்மையாகவே விஜய்க்கு போட்டியாக தன்னை நினைக்கிறாரா, இல்லை ஐ மீன் அஜித்தை நினைக்கிறாரா இல்லையா சார்? இல்லை இல்லை, ரெண்டு பேருக்குமான போட்டி இருக்குது சார். வந்து எப்படி வந்து எம்ஜிஆர் சிவாஜியில் ஆரம்பித்து ரஜினிகாந்தில் இருந்தது, இன்றைக்கி விஜய் அஜித் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. போட்டியோட உச்சக்கட்ட வெளிப்பாடு தான் வாரிசு துணிவு சமயத்தில் நடந்த அந்த ஃபேன்ஸு சண்டை. ஒரு சோசியல் மீடியாவில் நடந்த சண்டை ஃபிசிக்கல் சண்டையாக மாறினதே அதுதான். இவங்க நான் ரெண்டு பேரும் நினச்சிருந்தால் அதை தடுத்துருக்கலாம். ரெண்டு பேருமே நான் சொல்லுவேன், ரெண்டு பேரும் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தா நின்று போயிருக்கோம், ஒரு ட்விட் போட்டிருந்தா முடிஞ்சு போயிருக்கோம், ஒரு வீடியோ பேசி ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் போட்டு நீங்கள் யாரும் கட் அவுட் வைக்கக்கூடாது, பாலாபிஷேகம் பண்ணக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது, தேட்டர் முன்னாடி வந்து ரெண்டு இதுவும் வந்து எதையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால் ஒரு அமைதியான விஷயமா இருக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது. இந்த சம்பளம், இதை தாண்டி ஒரு ஓப்பனிங், இதை தாண்டி ஈகோ, இதுக்கெல்லாம் தேவை போட்டி அவர் தான். இன்னொரு பக்கம் விஜய் அவர்களோட படமும் சரி அவரோட ஸ்பீச்சும் சரி கொஞ்சம் ரஜினியோட சாயலில் இருக்குது. அவர் அப்படியே வந்து இமிட்டேட் பண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதான் யாருக்கு சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்து முடிஞ்சது, அது இருக்க தான் செய்யும். வந்து ரஜினி அவர்களுடைய தாக்கம் இல்லாமல் யாராலையும் வந்து இருக்கவே முடியாது. கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு நடிகருக்கும் அது இருக்கும். அது வந்து நான் இவர்கிட்ட பார்த்ததை விட இவர்கிட்ட இருக்குது. அதை தாண்டி அப்பட்டமாக வந்து சிவகார்த்திகேயன் வந்து அவரில் பாதி எடுத்து தான் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டார் ஒரு விழாவில். அந்த பாதிப்பு இருக்கும். நீங்கள் இங்கன்னு கிடையாது, நீங்கள் கன்னட சினிமாவுக்குள்ளே போனீங்கன்னா சிவராஜ்குமாருடைய பாதிப்பு இருக்குதுன்னு எல்லாரும் சில பேர் சொல்லுவாங்க. நீங்கள் தெலுங்கில் போனீங்கன்னா சிரஞ்சீவி இவருடைய இது உண்டு. கேரளாவில் அது இப்படி கிடையாது. வந்து மேபி அது தனியான இது. நீங்கள் சவுத் இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அது உண்டு. அது ஏன்னா இன்றைக்கும் கமலஹாசன் வந்து சிவாஜி தான் என்னுடைய குரு, அவரை பார்த்து தான் நான் வந்தேன்னு. அவரை விட ஒரு ஆசான் எனக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கலாம் அது. சார், விஜயோட அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படம் வந்ததுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு பிறகு இப்படி திருமணம் வந்தப்புறம் ஆக்ஷன் ஹீரோ மாறினாரோ, அதுக்கப்புறம் நண்பன் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நடிகராக மாறிட்டார். அது மாதிரி லியோ வந்ததுக்கப்புறம் விஜய் அவர்கள் எந்த இடத்துக்கு போவார்? நிச்சயமாக இப்போ வந்து லியோவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது வந்து எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒரு ஹீரோ ஆகிட்டார். அவருக்கான சில சமூக பொறுப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை வந்து கவனமாக எடுத்து பண்ணுவாப்பில். ஏன்னா அரசியல் களத்துக்குள்ளே வரப்படுறாரு, மக்கள்கிட்ட போய் அவர் நேரடியாக மீட் பண்ணணும், அது அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது. இது மாதிரி இப்போ இன்றைக்கி விருது வழங்கின விழாவில் பேசின மேடைகள் மாதிரி பல மேடைகளில் போய் பேச வேண்டியதாக இருக்கும். அதனால் வந்து அதை ஒரு பொறுப்பான ஒரு படமாக, பொறுப்புணர்ச்சி உள்ள ஒரு படமாக, கதை தேர்வு அப்படியே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தளபதி 68 அப்படியான ஒரு படமாக தான் இருக்கும் நம்புவோம். நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.